ரோட் பேஸ் ப்ராஜெக்ட். இங்கே தான் ரோடு உங்களுக்கு மெயின் ரோடு. பின்னாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இங்கே. ஒரு 10 மினிட்ஸ் போனீங்கன்னா அவினாசி மெயின் ரோடு இந்த பக்கம் போயிடலாம். இதில் 5 மினிட்ஸ் போனீங்கன்னா இந்த பக்கம் சத்தி மெயின் ரோடு போய் சேரும். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸ் பண்ணி சின்ன ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம். அது போக உள்ள ஒரு பெரிய ஆர்ச்சாகவே டபுள் லைன் ஆர்ச் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க 24x7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். சிசிடிவி சர்வலன்ஸ் இருக்குது. 32-40 feet ரோடு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இபி ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக நம்மளே ப்ரொவைட். பிளான்டேஷன், வாட்டர் லைன் எல்லாமே வந்துடும். லேண்டை பொறுத்த வரைக்கும் 70% லோன் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடாக போறீங்கன்னா நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது 85% வரைக்கும் லோன் பண்ணி. ஹை டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக கோயம்புத்தூருக்குள்ள நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சூப்பராக ரெஸ்பான்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ப்ராஜெக்ட்லாம் புக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் வந்து கோவில்பாளையம் டு கரூர் ரோட், மசகொண்டம் செட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். ஏன் சூப்பரான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல ரோட் பேஸ் ப்ராஜெக்ட். இங்கே தான் ரோடு உங்களுக்கு மெயின் ரோடு. பின்னாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். ப்ராஜெக்ட் லொக்கேஷன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் கேட்டலாம். நம்ம கூட பிரதர் இருக்கார். பிரதர் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், பிரதர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. உங்கள் பேர் நம்மளோட பில்டர்ஸ் பற்றி சொல்லிடுங்க. பிரதர், நான் மனோஜ்குமார், மாயன் ஃபவுண்டேஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேங்க. சரி, நமக்கு டோட்டலாக ஆன் கோயிங்ல ஒரு 3 ப்ராஜெக்ட் இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஏரியாவில் சொல்றேன், இந்த ஏரியா, இந்த ஏரியாவில் சரணம்பட்டி லொக்கேஷன். ஓகே, இந்த லொக்கேஷன் இது நியூ லான்ச்சிங் ப்ராஜெக்ட் இங்கே இருக்கிறது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா மாயன்ஸ் கிராண்ட் மெடாஸ்ங்க. மாயன்ஸ் கிராண்ட் மெடாஸ். பார்த்தீங்கன்னா கோயில்பாளையம் டு கரூர் ரோட்டுக்கு ரோட் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் இருக்கு. ப்ராஜெக்ட் இருக்கு. எக்ஸாக்டா லொக்கேஷன் சொல்ற மாதிரி மசகொண்ட செட்டிப்பாளையம், மசகொண்ட செட்டிப்பாளையம் இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல் டீடைல் சொல்லிடலாமா? நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியா எவ்வளவு? டோட்டலா ஒரு 25 acres போட்டுருக்கோங்க. 25 acres-ஆ? என்ன பேர் சொல்றீங்க? 25 acres. அதுல ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தனித்தனியா பிரிச்சு போட்டுருக்கோம். ஃபேஸ் 1 மட்டும் இப்ப சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்க, ஓகே. ஸோ அதுல அவைலபிள் பிளாட்ஸ்னா எவ்வளவு இருக்கு நமக்கு? டோட்டலா ஒரு 200 பிளாட்ஸ் இருக்கு. 200 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. மினிமம் எவ்வளவு சென்ட்ல இருந்து இருக்கு? 2.5 சென்ட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். எவ்வளவு? ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு மெகா ப்ராஜெக்ட் கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ரோட் பேஸ் ப்ராஜெக்ட் 25 acre ப்ராஜெக்ட். நான் வந்த உடனே சும்மா ஒரு 6 acre 7 acre சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். 25 acre ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1ல 200+ ப்ராஜெக்ட் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு மேலே நியர்பைல என்னென்னலாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியர்பை இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல வெளியவே டிப்ஸ் இன்ஸ்டியூட் இருக்கு. டிப்ஸ் காலேஜ் இருக்கு. சரிங்க. அண்ட் நியர்பை ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. ஓகே, கோவை வித்யாசரம் ஸ்கூல் இருக்கு. ஆதித்யா காலேஜ் இருக்கு நியர்பை. ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஐடி பாட்டெக் பார்க் ஒரு 10 minutes இருக்கு. ஓகே, ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 10 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பேஜ் வந்துடும். ஓகே, ஸோ நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ மெயினான விஷயமே அதுதாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்லவே தேவையில்ல, டிரான்ஸ்போர்ட் நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு, கவர்மெண்ட் பஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே இருக்கு. உங்களுக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அவினாசி மெயின் ரோடு போய் ஜாயின் ஆகும். அப்படிங்களா? இங்கே 10 minutes போனீங்கன்னா அவினாசி மெயின் ரோடு இந்த பக்கம் போயிடலாம். இதில் 5 minutes போனீங்கன்னா இந்த பக்கம் சத்தி மெயின் ரோடு போய் ஜாயின். ஏன்னா நான் ரெண்டாவது விஷயம் அதான் கேட்கலாம். அந்த டிரான்ஸ்போர்ட் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பஸ் போகிறதே பார்த்துருப்பீங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியில் பக்காவாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அமினிட்டிஸ் சொல்லிடுங்க ப்ரோ, ஏன்னா மெயினான விஷயம் அதுதான். ஒரு ப்ராஜெக்ட்னு வந்துட்டாலே இது மெகா ப்ராஜெக்ட் வேறு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன மாதிரி அமினிட்டிஸ் எல்லாம் வரப்போகுது? இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸ் பண்ணி சின்ன ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம். சரி, அது போக உள்ள ஒரு பெரிய ஆர்ச்சாகவே டபுள் லைன் ஆர்ச் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க. 24x7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். இதே நம்ம கொடுத்துருக்கோம். சிசிடிவி சர்வலன்ஸ் இருக்கு. 32-40 feet ரோடு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இபி ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக நம்மளே ப்ரொவைட். பிளான்டேஷன், வாட்டர் லைன் எல்லாமே வந்துடும். நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் அதிகட உள்ள வாட்டர் லைன் ப்ரொவைட் பண்ணி எல்லாமே பக்காவாக கொடுத்துக்கலாம். அது போக இண்டிவிஜுவல் பைப் லைன், நம்ம இண்டிவிஜுவல் போர் போகிறதுனால தாராளமாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த அமினிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் டெவலப் ஆயிரும். ஏன் பதில் உடனே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க? இப்போ இயர்லி பேட் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேல்ஸ் போயிட்டு இருக்கு. சரி, அதனால இப்போ பெர் சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7,60,000 கொடுத்துட்டு இருக்கோம். 7,60,000 ஆஃபர் பிரைஸ் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அப்படியே அப்ரிசியேஷன் போகும். அடுத்து ஃபேஸ் 2 வரும்போது அப்ரிசியேஷன் அப்படியே ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே பக்கத்தில் நான் வரும்போதே பார்த்த நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. இங்கே என்ன எடுக்கிறனால என்ன பெனிஃபிட் நமக்கு? லோ பட்ஜெட்ல மெயின் ரோட பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் இருக்கு. இதே மெயின் ரோட் வெளியெல்லாம் எடுக்கும்போது ஒரு 8-9 lakh வந்துடும். நம்ம இயர்லி பேட் ஆஃபர் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போதே புக்கிங் போயிட்டு இருக்கு, சைட் புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வீடியோ எடுக்கிற மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமினிட்டிஸ் எல்லாமே இன்னும் டெவலப் ஆயிடுச்சுன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் டெவலப் ஆக பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7.0 கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே நிறைய ப்ராஜெக்ட் இருந்தாலும் இந்த ரோட் பேஸ் ப்ராஜெக்ட் அது மட்டும் மெகா ப்ராஜெக்ட் வித் எல்லா அமினிட்டிஸும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்லி பேட் ஆஃபராக பார்த்தீங்கன்னா 7.0 lakhs கொடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் 2.5 cents அவைலபிள் இருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ சென்ட் வரைக்கும் இருக்கு? 7 cents 8 cents 7 cents 8 cents வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ மெகா ப்ராஜெக்ட்னா நிறைய பேர் கேட்கறது எனக்கு ஈஸ்ட் ஃபேசிங் வேணும், நார்த் ஃபேசிங் வேணும், அதுதான் அதிகமாக நான் கேட்பாங்க. ஸோ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்களா? ஏர்லி பேட் ஆஃபராக கொடுக்குறதே வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட் ப்ரீமியம் சைட் அவைலபிள் எடுக்கிறாங்க, எடுக்கிறக்காக தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ லேண்டுக்கு நம்ம சொல்லிட்டோம், எவ்வளோ லோன் பண்ணி தருவீங்க லேண்டுக்கு? லேண்டை பொறுத்த வரைக்கும் 70% லோன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அவங்க HDFC-ல டைஅப் இருக்குது, நேஷனல் ஸ்டேட் பேங்க் தான். HDFC, PNB, LIC எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வீடாக போறீங்கன்னா நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது 85% லோன் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு 85% பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாளாக முடிச்சு தருவீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி? 2 BHK அப்படிங்கும்போது
போது நீங்க ஸ்டார்ட் பண்றதுலேருந்து 6 மந்த்ஸ்ங்க எக்ஸ்டெண்டட் டேட் டைம் தான் சொல்லியிருக்கேன். ஓகே 3 BHK போறீங்கன்னா 8 மந்த்ஸ் டைமிங். ஓகே இப்போ 2 BHK என்ன ப்ரைஸ் பண்ணி தருவீங்க? 48 லாக்ஸ் பட்ஜெட்டிங்க. 48 லாக்ஸ் வித் லேண்டோட கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஸோ அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் தான். உங்களுக்கு கம்பியிலிருந்து உங்களுக்கு சிமெண்ட் வரைக்கும் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றோம். கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் பிளான் மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லாமே கஸ்டமைஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள யூஸ் பண்ண டைல் எல்லாமே பேசிக்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேண்டுக்கு சொன்ன மாதிரி 75% உங்களுக்கு ஹவுஸ் கட்டுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80-85% தாராளமாக பண்ணி ஆர்கிடெக்ட் பிளான் எல்லாமே பிளான் ஆர்கிடெக்ட் பிளான் தான் பண்ணிட்டு இருக்கோம். வாஸ்து படி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்க இல்லைங்களா, வெளியூர்லேருந்து வீடியோ பார்க்கணும், அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஏன் வாங்கணும்னு சொல்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த கரண்ட் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சரணம்பட்டி, கோயில்பாளையம், காலப்பட்டி, அவினேஸ்வரோட பொறுத்தவரைக்கும் காலப்பட்டி நீலாம்பூர் வரைக்கும் நல்ல பீக்கில் இருக்கு. சரிங்க, கோயில்பாளையம்ல இப்போ நல்லா அப்ரிசியேஷன் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இந்த லொக்கேஷன் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு அப்படியே ரேட் டபுள் ஆகும் கண்டிப்பாக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயின் முடிச்சு கொடுத்துருங்க.